हेलो फ्रेंड्स वेलकम टू टीएन जॉब्स ओन सो इन वीडियो पाक जॉब अपडेट तमिलनाडु अरसु ग्राम निर्वाह अलुवलत्तु इरुंदु वेलै वायप्पु अरिविच्चिरुक्कांगा जॉबोड नेम एन्नन्नु पाथीना वीएओ असिस्टेंट अदावदु ग्राम निर्वाह उदवियालर अदावदु एल्लारुमे एदिर्पार्त्तिरुंद ओरु वेलै वायप्पुनु कूड नम्म सोल्ललाम इदर्काना स्टार्टिंग सैलरी पाथीना 11100 रूपाय वरैक्कुम इरुक्कुम कल्वि तगुदिय पाथीना 5ஆம் வகுப்பு தேர்ச்சி அதிலிருந்து நீங்க எனி டிகிரி படிச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை இந்த வேலை வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் சோ இது மாதிரி டெய்லி ஜாப் அப்டேட் பத்தி நீங்க இன்ஃபர்மேஷனை முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படினா எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இந்த பெல் ஐகனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சோ இந்த வேலைக்கான நோட்டிபிகேஷன் பார்க்கலாம் சோ ஜாபோட நேம் வந்து கிராம உதவியாளர் அதாவது விஏஓ அசிஸ்டன்ட் இதற்கான ஸ்டார்டிங் சாலரி வந்து 11100 ரூபாயில இருந்து 35100 ரூபாய் வரைக்கும் இருக்கும் லெவல் 6 பேஸ் பண்ணி காலி பணியிடங்களை பாத்தீங்கன்னா 15 காலி பணியிடங்கள் இருக்கறத அறிவிச்சிருக்காங்க இந்த வேலை பொறுத்துக்கும் இன சுழற்சி முறையில தான் உங்களுக்கு வந்து செலக்சன் process இருக்கும் சொல்லிருக்காங்க சோ இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்க்கலாம் சோ இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்ச வயது வந்து பாத்தீங்கன்னா 21 வயது இருக்கணும் அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா caste base பண்ணி divide பண்ணி கொடுத்திருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் OC கேட்டகரி அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 வயது வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இதர அனைத்து வகுப்பினர் OC தவிர்த்து மீதி இருக்கிற SC ST BC MBC எல்லாருக்கும் வந்து பாத்தீங்க அப்படினா 35 வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிருக்காங்க அதுக்கு அப்புறம் வந்து மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முன்னாள் ராணுவத்தினருக்கு அரசாணை படி அதாவது கவர்மெண்ட் நார்ம்ஸ் பேஸ் படி உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கும்னு சொல்லிருக்காங்க அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் நீங்க வந்து 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் அப்புறம் எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அது என்னன்னா ரொம்பவே சிம்பிள் தான் நீங்க வந்து தமிழ்ல எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதும் அதுக்கப்புறம் வந்து மிதி வண்டி ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வேலையை பொறுத்த வரைக்கும் இதற்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பதாரர்கள் தங்கள் பெயர் முழு முகவரி பிறந்த தேதி மதம் இனம் கல்வி தகுதி முன்னுரிமை கோருவதற்கான சான்றிதழ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளைத்தாளில் நீங்கள் வந்து நீங்கள் கைப்பட எழுதினாலும் போதும் அப்படி இல்லைன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் மூலமாக நீங்கள் வந்து டைப் பண்ணி எடுத்தாலும் போதும் இதுதான் இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஸோ இதுக்கான காமனாக வந்து நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி சின்னதாக நீங்கள் எழுதி கொடுத்தாலே போதும் அது கூட நீங்கள் தேவையான ஆவணங்கள் இவங்க சொல்லியிருக்க இந்த ஆவணங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் போஸ்ட் பண்ணக்கூடிய அந்த அட்ரஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட் கொடுத்துருக்காங்க அதை ரைட் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கான நேர்முக தேர்வுக்கான அழைப்பு கடிதம் வந்து உங்கள் போஸ்ட் மூலமாக உங்கள் வீட்டுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நேர்முக தேர்வுக்கு நீங்கள் போகும்போது நீங்கள் வந்து கட்டாயம் வந்து மாஸ்க் அணிய வேண்டும் முகக்கவசம் கண்டிப்பாக அணிந்திருக்க வேண்டும் அதுக்கப்புறம் வந்து சோசியல் டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அப்புறம் ஒரு சில கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அதையும் ஃபுல்லாகவே ரீட் பண்ணிக்கோங்க இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தை சுற்றி ஒரு 15 கிராமங்களை தான் அறிவிச்சிருக்காங்க அதாவது வட்டாட்சியர் அலுவலகம் ராமநாதபுரம் மாவட்டம் ஸோ இந்த வேலைக்கான கடைசி நாள் வந்து பார்த்திங்க அதாவது விண்ணப்பம் அனுபவனை கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா 5/8/2020 ஒன்ஸ் வந்து இந்த கிராம நிர்வாக உதவியாளர் வந்து இப்போ ராமநாதபுரத்து மாவட்டத்துக்கு அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதே மாதிரி கூடிய சீக்கிரத்தில் எல்லா மாவட்டத்துக்குமே அறிவிப்பாங்க அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ரெகுலராக எங்கள் சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ 15 கிராமங்களோட நேம் அதுக்கப்புறம் என்னென்ன கேட்டகரி வைஸ் படி என்ன ஜாப் இருக்குங்கிறது டீட்டெயில்டாகவே இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் குரூப்போட சேனல் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ் சீ யூ பை டாடா